நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு நான் வீட்டுக்கு சமைக்கிறது அப்படியே ஒரு வீடியோவை எடுத்துக்கலாருங்க. இதுல பண்ண போறது நம்ம வந்து மாங்காய் பருப்பு, சேனைக்கிழங்கு வந்து இந்த பத்தையா அதாவது துண்டா போட்டு அப்படியே தோசைக்கல்ல வறுக்கிறது இல்லையா, சோ அந்த மாதிரி ஒண்ணு, ஒரு பொடலங்காய் கறி, அப்புறம் ரசம். இந்த ரசம் வைக்க போறது இன்னொருத்தவங்க, அது அப்புறம் சொல்றேன். இப்போ இந்த மாங்காய் பருப்புக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம், அதை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே அப்படின்னு. இதுக்கு வந்து நான் துவரம் பருப்பை நல்லா வறுத்துட்டேங்க, வறுத்துட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். தெரியும், அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அதை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இது பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வறுக்கிறது வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா வறுத்துடணும், லேஸ் வறுப்பு இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். இந்த மாதிரி வறுத்து ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளிமுக்கு மாங்காய் சொல்லணும் இல்லையா, அந்த பெங்களூர் மாங்காய், நீட்டு மாங்காய், அந்த மாங்காய் வந்து சின்னதாக ஒன்று, பெருசு இல்லை சின்னதாக ஒன்று, அதை வந்து தோல் நீக்கி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். ரெண்டு தக்காளி, அதோட அது பச்சை மிளகாய், ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு அஞ்சாறு கல் பூண்டு, இது இதோட மிளகாய்த்தூள், மஞ்சள் புளி போட்டு வேக வச்சுருக்கேன். மிளகாய்த்தூளும் அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி மிளகு கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பூன் ஹீட்டாக போட்டிருக்கேன். அப்போ தக்காளியில் இருக்க புளிப்பும் அந்த மாங்காய் இருக்க புளிப்பும் எல்லாத்துக்கும் இந்த இதெல்லாம் சேர்ந்து வரும்போது சரியாக வரும். சரி, ஏன் இவ்வளோ போடணும், அந்த தக்காளியை குறைச்சிடலாமேனு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து இந்த அளவு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கடையணும். இப்போ இது வந்து ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெயிட் போட போகிறேன். ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு இறக்கணும். அதுக்குள்ளாரையும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சேனைக்கிழங்க வறுத்துக்கலான்னு பார்த்தேன், அதனால் எண்ணெய் கொஞ்சோண்டு, இது வந்து கடலெண்ணெய் ஆர்கானிக் ஆயில், கடலெண்ணெய் எடுத்துல கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வறுக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேனைக்கிழங்குல நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் முந்தானாள் சாயந்தரம் அதை ஊற வச்சு வச்சேன்னா சேனைக்கிழங்கை நறுக்கிட்டு முக்கால் பதம் வேக வச்சு எடுத்துட்டு பூ இந்த மேலே பூசுகிற மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், அதோட கூட இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கரம் மசாலா, எலுமிச்சை பழம், இந்த தடவை நான் வந்து எலுமிச்சை பழம் பிழிஞ்சிருக்கேன். புளிஞ்சது நல்லா ஊற வச்சு உப்பியும் போட்டு கலந்துச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதனால் ஊற ஊற நல்லாயிருக்கும். இதை ஒன்றே ஒன்றா நம்ம திரும்ப தான் வறுக்க போகிறோமே, அதனால் எதுக்கு நீங்கள் வந்து நல்லா வேக வைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அதை வேக வச்சிங்கன்னா தான் நம்ம ரெண்டு தடவை போட்டு எடுத்தால் கூட அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதில் ரொம்ப நேரம் வேக விட்டெல்லாம் சரியாக வராது, ஏன்னா மேலே இருக்க மசாலா கருகும், அதனால் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து தடவிங்க. இப்போ நான் ஒரு தோசைக்கல் எண்ணெய் விட்டுருக்கேன், இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு துண்டு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது சுருக்கத்தில் வறுத்துக்கலாம். பாருங்க, ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கிட்டுருக்கேன். இது ஒரு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போய் அந்த மேலே ஒரு சிவப்பு நிறம் மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது நல்லா வெந்த கிழங்கு, அதனால் நான் வந்து சும்மா இதுக்கு அதுவும் திருப்பி போட போகிறேன். இப்போ இதில் வந்து இன்னும் ரெண்டு மூணு விசில் அந்த ஸ்டீம் வந்ததுன்னு நான் வெயிட் போட்டுட்டேன். ஆக்சுவலாக ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டால் சேஃப் செய்யும். இது இப்போ திருப்பி திருப்பி விட்டுட்டேன். இப்போ மேலோட கொஞ்சமாக கருவேப்பில இந்த ஃப்ளேவர் அதில் ஒட்டிக்கும். ஆக்சுவலாக முதலையே போடலாமே, ஏன் நீங்கள் பின்னாடி போடுறீங்கன்னு கேட்கலாம், பட் எப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதில் உதிர்ந்து தான் நிற்கும். இதோடு சேர்த்து நம்ம வறுக்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அதனால் லேசாக ஒரு ரெண்டு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இதுவும் வந்து மூணு விசில் வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், ப்ரெஷர் அடங்கணும்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், மீதி சாப்பிடும்போது விசில் வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையோடய அள்ளிடுங்க, ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கிண்டி போட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்தாச்சு. இனி அடுத்து இது சத்தம் ஆனதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிட்டு தாளிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வரச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வேற யாரும் இல்லைங்க சத்யாதான்,
நிறைய பேர் வந்து அவ வந்து இது பண்ண போது ஒரு வீடியோல பண்ண போது நீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க, சத்தியா விட்டு சாம்பார் வைக்க சொல்லுங்க, ரசம் வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோ இன்னைக்கு இந்த டிஷ்ஷுக்கு இந்த சாரி இந்த மெனுக்கு ஏற்ற மாதிரி ரசம் வைக்க சொல்லிருந்தாங்க. அதுக்கப்புறம் தனியா ஒரு நாள் சாம்பார் வைக்க சொல்றேன். இப்ப சத்தியாவா எல்லாரும் ஒண்ணு கேட்டுட்டு இருந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு வணக்கம். வணக்கம், அது கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்ப ரசத்துக்கு அவ மட்டும் செயல பண்ணணும், நான் நின்று பாக்குறேன். ஓகே, சோ இப்ப ரெடியா இருக்கா, என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா. ரெண்டு தக்காளி, புளி வந்து தேவையான, நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அந்த சைஸ் ஒரு புளி, பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் 5-6 புல்லு, மஞ்சள்தூள், ரசப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரெண்டு காஞ்ச மிளகாய். தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பூண்டு, பூண்டு ஒரு 4-5 புல்லு, 4-5 புல்லு நசுக்கி வச்சிருக்கேன், மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் நான் போடுறேன். புளி நீ ஊத்துறது ஊத்திக்கலையா? உப்பு தேவையான அளவு. இதுல ஒன்னே ஒண்ணு கை போட்டுதான் கரைக்க போறா. கை போட்டு கரைச்சு எல்லாம் பண்றது நம்மளோட வழக்கம், அதுதான் ஃபாலோ பண்றேன். இப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க, இல்ல உங்க வீட்டு வழக்கப்படி நீங்க எப்படி கரைக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க. பட் ரெசிபி இதுதான். உப்பையும் போட்டு கரைச்சிட்டு, உப்பையும் போட்டு நல்லா கரைச்சிட்டு தாளிச்சிடலாம். இது வந்து இந்த சாரி இந்த புளி வந்து பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்றாங்க, இந்த சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அந்த அளவுக்கு வேணும். கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பா தெரியறதுக்கு இல்ல. இந்த ரசப்பொடி மட்டும் நான் சொல்லிடுறேன், நம்ம வீட்டு ரசப்பொடி நம்ம யூஸ்வலா பண்ற பொடி தான். அதுக்கு வந்து 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் மிளகு தரத்தட்டி, 1/2 கப் சீரகம் குவிச்சு, 10-12 காஞ்ச மிளகாய், காரம் பிடிக்கும்னா 15 காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்சியில நல்லா பொடி பண்ணி வச்சுருங்க. வறுக்கணும், காய வைக்கணும் எதுவுமே கிடையாது. இதை நல்லா அப்படி இந்த ரசப்பொடி தான் நான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது. இதை புரிய வச்சுக்கோ, நம்ம நம்மளோட வீடியோல அது கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கோ. இப்போ அதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும், எவ்வளோ வேணுமோ தண்ணி ரசம் அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி ஊற்றுவா யூஸ்வலா? இப்போ ஒரு கடாய் காய போட்டிருக்கு, எண்ணெய் ஊற்றிடுவா. காய்கறி போட்டி நீ எடுத்து வச்சுக்கோ. எண்ணெய் போதுமா? போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு போட்டு அதோடு கடுகு பொரிஞ்சவொடனே வெந்தயம் போடணும். வெந்தயம் போடணும். இந்த மிளகா கிள்ளி போடலாம். கிள்ளி போட்டுக்கணும். கிள்ளி போட்டிருக்கேன். ஓகே, அது வந்து தண்ணி ரெண்டு நல்லா பொரிஞ்சு மிளகாய் இது வரணும். நம்ம கருவேப்பிலை அங்கே போட்டதுனால போட வேண்டாம் இல்லை. ஓகே, இப்போ இதை தண்ணி ஊற்றுறியா, இது எடுத்து ஊற்றும் போது தண்ணி ஊற்றுறியா? எடுத்து ஊற்றும் போது இந்த நல்ல தண்ணி ஊற்றிடலாம். இதில் பொடி ரசப்பொடி இதில் போட்டு வச்சு, இதில் போட்டு வச்சுக்கணும். யூஸ்வலாக நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் ரசப்பொடி போட்டு கொதிக்க விட மாட்டீங்களா? நாங்கள் ரசப்பொடி போட்டுட்டோம்னா கொதிக்க விட மாட்டோம். அந்த ஸ்டைல் ஆஃப் ரசமே வேறு. இது வந்து இந்த மாதிரி தினப்படி பண்ணுற ரசம்லாம் பார்த்தீங்கன்னா கொதிக்க விட மாட்டோம். ஏன்னா பொடி போட்டுட்டு கொதிக்க விட்டால் கடித்து போயிடும் அப்படிங்கிறது இது. அதனால நாங்கள் ரசப்பொடி போட்டு கொதி, அது வந்து வெறும் மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் நுணுக்கி போட்டு வைக்கிற ரசமாக இருந்தாலும் அது பொங்கி நுரக்கட்டி வரும்போது எடுத்துக்கும். பொடி போட்டால் கொதிக்க விட மாட்டோம். அந்த ஸ்டைலில் தான் இப்போ இவங்க பண்ணுறதும். நல்லா கொதிச்சிச்சு, சுத்தி இந்த மாதிரி உரக்கட்டின உடனே இப்படி ஆஃப் பண்ணிடணும்.
அவ்வளவுதானா? அடுத்து பாப்போம்மா. ரசம் ரெடி, பொடிச்சிடலாம். பொடிச்சிட்டு இப்போ ரசம் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டா, இதுவும் மூணு விசில் வந்து தீன் திறந்து வச்சாச்சு. ரசம் சும்மா கம்ம கம்மான்னு வாசனை வருது, நேர்களும் கொஞ்சம் வாசனை பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை கடைஞ்சி கொடுத்துருக்கு, மூடி வச்சிடலாமா? மூடி வச்சிடலாமா? ஓகே. இப்போ இதை வந்து நல்லா கடையணும், அதே அவங்க தான் கடைய போகிறா. நான் உப்பு மட்டும் போட்டு வச்சிடறேன், கடைஞ்சிடறேன். கடைஞ்சி பார்க்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு பாருங்க, கல் சட்டிலேயே நல்லா மசிச்சாச்சு. இன்னும் பச்சை மிளகாய் நல்லா கடைஞ்சி மசியணும்னா நல்லாவே பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு காரம் இதுதான் தான் இந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து எண்ணெயை காய வச்சுருக்கேன், நல்லா ஒரு மூன்றதுலேருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய வச்சுருக்கேன். 1.5 டேபிள்ஸ்பூன் டீஸ்பூன் இல்லைங்க, டேபிள் ஸ்பூன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதோட 2 காஞ்சி மிளகாய். இந்த காஞ்சி மிளகாய் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், அதனால் கட்டாயம் அது போடணும். இதுல ஒரு 4 பல் பூண்டு நசுக்க வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இதில் போட்டுடலாம், கருவேப்பிலையும் இதில் போட்டுடுறேன். பூண்டு கொஞ்சம் கலர் மாறணும், அப்படியே வெள்ளையா போடக்கூடாது, பூண்டு கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்ப இந்த பூண்டு வதக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இது வந்து அந்த ஸ்ட்ராங் பெருங்காயம் அதனால சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன், இது அதில் போட்டுடுறேன். அதுவும் சேர்ந்து பொரிஞ்சிடும் பாருங்க. இது நல்ல கலர் மாறுது, இந்த ஸ்டேஜில் எடுத்தாலும் சரியா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம், முடிஞ்சால் ஒரு கடை கூடையே கடைஞ்சிக்கலாம் தேவைன்னா நல்லா. அது ஏன்னா அந்த காஞ்சி மிளகாய் வந்து அரைப்பட்டால் நல்லாயிருக்கும், அதுக்கு இதுக்கு மேலே காரம் நல்லா தெரியணும்னு நினைக்கிறவங்க அதை கடைஞ்சிடலாம், அவ்வளோதான். இப்போ இது ரெடி, இனி அடுத்தது நம்ம எடுத்து வைக்க வேண்டியதுதான் செட்டாக. இப்போ எல்லா ஐட்டமும் ரெடி ஆயாச்சு. மாங்காய் பருப்பு, பொடலங்காய் தோட்டல் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன், அதாவது பொடலங்காய் பொரியல் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். இந்த பருப்புலேருந்தே கொஞ்சம் எடுத்து ஒரு விசில் விட்டு இது நார்மலாக வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வதக்கிட்டு குத்துப்பருப்பாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது, அதனால் அதை பண்ணேன். செட்டன் பக்கம் அது துவட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த துவட்டல் பண்ணியாச்சு. அதோட கூட ரசம் இப்போ தான் வச்சா சத்தியா, இந்த சேனைக்கிழங்கு வறுவல் சாதம், தயிர் சுட சுட சாதம் இல்லைங்க, சுட சுட சோறு, நீங்கள் தான் சொல்ல சொல்லியிருக்கீங்களே, சோறு சுட சுட இதோட கூட வச்சு கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு கடைகளுக்கு இந்த சேனைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் அல்லது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும். அதாவது தபாலை போட்டு எடுக்கிற கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காம்பினேஷனை கொடுக்கும், அதோட கூட ஒரு அப்பளம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சத்யா செஞ்ச ரசமும் மீதியெல்லாம் நான் செஞ்சதும் சேர்த்து இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. அந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம்.